இயேசுவானவருடைய பலிக்கு புதிய ஏற்பாடு ஹிலாஸ்மாஸ் என்று சொல்லுகிறது. ஹிலாஸ்மாஸ் என்றால் என்ன? அது ஒரு பலி. ஆனால் அது எப்படிப்பட்ட பலி என்றால், இந்த வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே உள்ள அத்தனை பலிகளையும் உள்ளடக்கிய ஒரு பலி. அதாவது முதன் முதல் இந்த உலகத்திலே பலி கொடுத்தது யார்? ஆண்டவர். பாவத்தை மனுஷன் செய்தபடியினால், மனுஷன் பாவம் செய்து நிர்வாணி என்றவன் அறிந்து கொண்டபடியினால், இலையை எடுத்து தைத்து இடுப்பை சுற்றி கட்டி கொண்டார். ஆண்டவர் என்ன செய்தார்? தேவியம்மஹன்சேமனோதகரே, மிருகத்தை கொன்று அந்த தோலை உரித்து அந்த தோலை இவர்களுக்கு உடுத்துவித்து இவர்களுடைய நிர்வாணத்தை மூடினார். முதன் முதல் பலி கொடுத்தவர் ஆண்டவர். The first ever person to offer a sacrifice was God. அப்போ அந்த பலி ஆதியாகமத்தில் இருக்கிறது. அப்படியானால் இயேசுவின் ஹிலாஸ்மாஸ் பலி, ஆண்டவர் முதன் முதல் கொடுத்த அந்த பலியாகவும் இயேசு சிலுவையிலே மரித்தார். அப்படியானால் இயேசுவின் சிலுவை மரணம், உங்களுக்கு தெரியும், நான் நிரூபித்து பிரசங்கித்திருக்கிறேன், இயேசு நிர்வாணமாக சிலுவையிலே தொங்கினார் என்று. இப்ப வாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலே உள்ள எல்லா மிருகங்களுடைய தோலையும் உரிக்கலாம், ரெண்டே ரெண்டு விலங்குகளின் தோள்களை உரிக்க முடியாது தெரியுமா? ஒன்று பன்றி, அடுத்தது பெரிய பன்றி, அதாவது மனுஷன். தெரியுமா? தெரியாது. பன்றியின் தோலை உரிக்க முடியாது, சீவ முடியும். அதே போல மனுஷனுடைய தோலை உரிக்க முடியாது, சீவத்தான் முடியும். அப்போ பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் முதன் முதல் கொடுத்த பலியாக இயேசு மரிப்பதென்றால், இயேசுவினுடைய தோல் உரிக்கப்பட வேண்டும். இயேசுவினுடைய தோல் உரிக்கப்படக்கூடிய தோல் அல்ல. அதனால் ஆண்டவர் என்ன செய்ய வைத்தார் தெரியுமா? அவருடைய உடைகளை எல்லாம் உரிய வைத்து அவருடைய தோலை உரிந்ததற்கு சமானமாக அவரை முழு நிர்வாணமாக்கி சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். சில இறைச்சி கடைகளிலே நீங்கள் பார்த்தால் தோல் உரிக்கப்பட்ட அந்த மிருகங்களை தொங்க வைத்திருப்பார்கள் கொக்கியிலே மாட்டி. அது போல தோல் என்ற உடை உரிக்கப்பட்ட நிலையில் இயேசுவானவர் பிரசித்தமான அந்த சந்தியிலே நிர்வாணமாக தொங்கினார். தெரியுமா, நிர்வாணங்களை மறைப்பது. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவினுடைய வஸ்திரத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த சிலுவை கதையில் அவருடைய வஸ்திரத்தை பற்றிய கதையும் உண்டு. அவருடைய வஸ்திரத்தை எடுத்து அந்த ரோம போர் சேவகர்கள் சீட்டு போட்டு பார்த்தார்களாம், இதில் எது எவனுக்கு இது கிடைக்கும் என்று. ஒரு பெரிய விஷயமாக யாருக்குமே தெரியவில்லை. சரி, அந்த உடையை எடுத்து சீட்டு போட்டு எவனோ எடுத்துக்கொண்டான், அதை ஏன் வேதத்தில் எழுத வேண்டும்? இயேசுவானவர் முதன் முதல் செலுத்தப்பட்ட அந்த பலியாகவும் மரித்தார் என்பதனை அடையாளமாய் காட்டுவதற்காகத்தான் அவருடைய உரிக்கப்பட்ட அந்த தோலுக்கு அடையாளமாகிய உடையை அவர்கள் சீட்டு போட்டார்கள் என்று வேதத்தில் விளங்குதா உங்களுக்கு?